தேவையான பொருட்கள் இரும்பாணி, செப்பு கம்பி, உலர்மின் கலம் மற்றும் குண்டூசிகள். இப்பரிசோதனை செய்து பார்க்கலாம் வாருங்கள். செப்பு கம்பியை சிறிது இடைவெளி விட்டு இரும்பாணியில் சுருள்களாக சுற்றுங்கள். பின்னர் செப்பு கம்பியின் இரு முனைகளையும் உலர் மின்கலத்துடன் இணைக்குக. பின்னர் எங்களால் இது போன்ற அமைப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் இரும்பாணியை குண்டூசிக்கு அருகில் கொண்டு செல்லலாம். இரும்பாணி குண்டூசிகளை கவர்வதை அவதானிக்கலாம். இரும்பாணி கவரும் தன்மை பெற்றுள்ளது. இதுவே மின்காந்தம் என்று அழைக்கப்படும். காந்தத்தன்மையை அதிகரிக்க செப்பு கம்பியின் சுருள்களை அதிகரித்தல் வேண்டும்.